அனைவருக்கும் வணக்கம். தெய்வாம்சம் தமிழ் பதிவில் இன்று நாம் பார்க்கக்கூடியது ஒரு நீதியினை வலியுறுத்தும் ஆன்மீக கதையினை இன்றைய தெய்வாம்சம் தமிழ் பதிவில் பார்க்கலாம். நாம் அனைவருக்குமே ஆசை என்பது இருக்கும். ஆசை இல்லாத மனிதனே இல்லை. ஆனால் அந்த ஆசை ஒரு வரைமுறைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக பேராசைப்பட்டு அதனால் தன்னிடம் இப்பொழுது உள்ள மிகப்பெரிய விஷயத்தையும் நாம் சில நேரங்களில் வாழ்க்கையில் இழந்துவிடக்கூடும். அத்தகைய சம்பவம் ஒன்றை பதிவு செய்வதுதான் இந்த கதை. காட்டு வழியே சென்ற ஒரு இளைஞன் ஒருவன் முன்பு ஒரு பூதம் தோன்றியது. அந்த பூதம் அவனை பார்த்து, உன் வீட்டில் 7 கலையும் தங்கம் வைத்துள்ளேன், எடுத்துக்கொள் என்றது. அந்த இளைஞனை பார்த்து அவனும் அந்த பூதம் சொன்னபடி தன் வீட்டிற்கு ஓடினான். மிகவும் ஆவலுடன் பூதம் சொன்னது போலவே அவன் வீட்டில் 7 கலையும் தங்கத்தையும் பார்த்தான். ஆனால் அந்த இளைஞனுக்கு 6 கலையங்களில் முழுமையாக தங்கமும் 1 கலையத்தில் பாதியாக தங்கமும் இருந்ததை பார்த்து மிகப்பெரும் கவலையடைந்தான் அந்த இளைஞன். 1 கலையத்தில் பாதி தங்கம் இருக்கிறது, அதை எப்படியாவது நிரப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தான். அது மட்டுமல்ல, அந்த ஊரிலேயே தன் வீட்டில் மட்டும்தான் 7 கலையும் தங்கம் இருக்க வேண்டும் என்று பேராசைப்பட்டான் அந்த இளைஞன். உடனே அந்த இளைஞன் தன் மனைவியுடைய நகைகள், தன் பெண் குழந்தைகள் அணிந்திருந்த நகைகள் அனைத்தையும் வாங்கி அந்த பாதியாக இருந்த கலையத்திற்குள் போட்டான். ஆனால் அந்த கலையமோ நிரம்பவில்லை, அப்படியே இருந்தது. குடும்பத்தை பட்டினி போட்டு வாங்குகிற சம்பளத்திற்கு எல்லாம் தங்கத்தை வாங்கி அந்த கலையத்திற்குள் போட்டான் அந்த இளைஞன். ஆனால் மாற்றமில்லை, கலையம் நிரம்பவில்லை. கடைசியாக மன நிம்மதி இழந்தான் அந்த இளைஞன். அவனும் குடும்பத்தாரும் பட்டினி கிடந்ததில் அனைவருமே நோய்வாய்ப்பட்டனர். பூதத்தை அப்பொழுது மனதில் நினைத்தான் அந்த இளைஞன். அந்த பூதம் அவன் முன் தோன்றியது. அந்த இளைஞன் நடந்த அனைத்தையும் அந்த பூதத்திடம் கூறினான். தன் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று மிகப்பெரும் வருத்தமடைந்தான். ஆனால் அந்த பூதமோ அந்த இளைஞனை பார்த்து, இளைஞனே, பேராசை இல்லாதவர்களுக்கே இது பயன்படும். இதை கொண்டு நீயும் உன்னை வளப்படுத்தி பிறருக்கும் கொடுத்திருக்கலாம். அப்படி செய்திருந்தால் 7 கலையமும் 14 மாறியிருக்கும். நீயோ ஆசையில் இருப்பதையும் இழக்கப் போகிறாய். இதை எடுத்து போய் பேராசையற்ற இன்னொரு மனிதனுக்கு நான் இதை கொடுக்கப் போகிறேன் என்று சொல்லி அந்த பூதம் உடனே மறைந்தது. கலையங்களும் அந்த இளைஞன் வீட்டிலிருந்து மறைந்தன. அந்த இளைஞன் பாடுபட்டு சேர்த்த எல்லாவற்றையும் இழந்தான். ஆசை அளவுடனே இருக்க வேண்டும். பேராசை ஆகிவிட்டால் இருப்பதையும் இழந்து விடுவோம் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது. மீண்டும் இதுபோல் வேறு ஒரு ஆன்மீக கதைகள், ஆன்மீக தகவல் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.